வளமுடனும் நலமுடனும் இறை அருளுடனும் அனைவரும் வாழ வாழ்த்துக்கள். சிவயோகி குருவடி போற்றி. ஔவை குரலில் தினமும் ஒவ்வொரு குரலாக பார்த்துட்டு வரோம். அதில் வாயுதாரணை ஏற்கனவே பார்த்துருந்தோம், 5வது அதிகாரம். அது முடிஞ்சு இப்போ வந்து அங்கிதாரணை பார்த்துக்கிருக்கோம். அங்கினா நெருப்புங்கிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். அங்கிதாரணையில் இப்போ வந்து 3வது குரல் பார்க்க போகிறோம். 3வது குரலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எரியும் கலல் போல உள்ளுர நோக்கினீர், கரியும் கனலுருவம் தானே. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எரிகின்ற அதாவது நமக்குள்ளே இருக்கிற நெருப்பை வந்து நம்ம மூலாக்கினியை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற கரியும் வந்து கனலுருவம் தான். அதாவது கனலுங்கிறது இப்போ வந்து நெருப்புங்கிற பூதம் வந்து எதையாவது எரிச்சிச்சு அப்படின்னா அது வந்து கரியாயிடும். அந்த கரியை கூட எப்போ வந்து அனல் உருவமாக இருக்கும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அக்னி எழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்க்குற கறி கூட வந்து கனல் உருவமாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு வந்து பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்த வந்து தன்னோட மூலாக்கினியை எழுப்பின ஒருத்த வந்து அந்த இதை பார்க்குறான் அப்படின்னா, அதாவது என்னென்னா ஒருத்தரோட பார்வை படிச்சுன்னா வந்து நல்லாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். இப்போ வந்து என்னென்னா ஒருத்த வந்து சாதாரணமாக வந்து மூலாக்கினியை எழுப்பின வந்து அதை பார்க்குறான் அப்படின்னா அந்த பொருள் வந்து விருத்தி அடையும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஞான தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கினீங்கன்னா நான் குரல் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இந்த குரலை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருந்தது அப்படின்னா இந்த குரலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஆன்மீக பயணத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும்.